வணக்கம். நம்ம பாண்டிச்சேரி காரைக்கால் ஆனவாண்டமாகே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டோட்டலாக வந்தது எஸ்டர்டே மார்னிங் 10:00 நினச்சி இன்றைக்கி 10:00 வரைக்கும் 3,982 டோட்டல் பாசிட்டிவ் கேசஸ். டிசார்ஜ் ஜனவரி 2,411. இப்போது நம்ம ஆக்டிவ் கேசஸ் இன்றைக்கி இருக்குது 1,515. அதில் ஐசிஎம்சி இன்னைக்கு 331, ஜிப்மேர் 341, அதர் இன்ஸ்டியூஷன் இன்க்ளூடிங் இஸ் நம்ம டென்டல் காலேஜ் 235, ப்ளஸ் இஸ் அவுட் சைட் பாண்டிச்சேரி அவுட் சைடு இருக்க பேஷண்ட்ஸு டோட்டலி இஸ் 66. டோட்டலாக பாண்டிச்சேரியில் பார்த்துச்சுன்னா 973. ஹோம் ஐசோலேஷனில் இருக்குது பாண்டிச்சேரியில் 256. இது பாண்டிச்சேரி பொசிஷன். காரைக்கால் ஆக்டிவ் கேசஸ் 57. இன்றைக்கி நியூ கேசஸ் 9 கேசஸ் இன் நியூ கேசஸ். ஏனம் 168ல் எஸ்டர்டே வந்தது 42 நியூ கேசஸ். மாஹே டோட்டலி ஆக்டிவ் கேசஸ் 2, அதில் நியூ கேசஸ் இன் 2. இப்போ பார்த்தேச்சுன்னா டோட்டல் பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹே அண்ட் யானம் 178 பாசிட்டிவ் கேசஸ். டிஸ்சார்ஜ் அயின கேசஸ் பார்த்தேச்சுன்னா 102. பாண்டிச்சேரி இஸ் 93, இஸ் காரைக்கால் 3, யானம் 6, டோட்டலி 102. டெத் பார்த்தீங்கன்னா 4 டெத். டோட்டலி பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா டெத் ஐஜிஎம்சி 3, 1 இஸ் ஜிப்மேர், டோட்டலி இஸ் 4 டெத். எஸ்டர்டே நம்ம சாம்பிள் டெஸ்ட் எடுத்தது 782. இப்போ டோட்டல் சாம்பிள் டெஸ்ட் எடுத்தது 41,540. இன்னைக்கு சாம்பிள் டெஸ்ட் பெண்டிங் 388 கேசஸ் இன் பெண்டிங். இது ப்ரெசென்ட் திஸ் பொசிஷன். இப்போ டோட்டல் டெத் பார்த்துச்சுன்னா பாண்டிச்சேரியில் 56 டெத் டோட்டலி. பொட்லர்லி இஸ் அவுட்லேயிங்கில் ஏனம் த ஈஸ்ட் கோடாவரி த ஆவரேஜ் எவ்ரி டே 1,000 to 1,500 பாசிட்டிவ் கேசஸ் இன் யானம் நியர் பிளேஸ். யானத்தில் கூட இப்போ பார்த்துச்சுன்னா 168 கேசஸ் இருக்குது. 168 கேசஸ், 17 கேசஸ் ஹோம் ஐசோலேஷனில் இருக்கார், 7 கேசஸ் அவுட் சைடு இது ஆந்திராக்கு ரெஃபர் பண்ண கேசஸ். இதில் பார்த்துச்சுன்னா இது எஸ்டர்டே ஒரே 94 கேசஸில் 42. லாஸ்ட் 3 டேஸை பார்த்தேச்சுன்னா 42 36 42. அதுக்கு முன்னாடி 26. இது பார்த்தேச்சுன்னா இது டோட்டல் 125-130 கேசஸ் இன் லாஸ்ட் 4 டேஸ். இன்றைக்கி கூட இங்கே நிறைய பெண்டிங் இருக்குது. யானத்தில் ஆந்திராவுக்கு அனுப்பினது மினிமம் 6 to 7 டேஸ்க்கு அப்புறம் ரிப்போர்ட்ஸ் வருது. இப்போ நம்ம ரேபிட் டெஸ்ட்டாக நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு கிட்ஸு. நாளைக்கு நைட்டுக்குள்ளே நாளைக்கு ஈவினிங்குள்ளே பாண்டி வரும். பாண்டி வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் குவான்டி ஏனம் அண்ட் மாஹே அண்ட் காரைக்கலுக்கு கூட கொஞ்சம் அனுப்புகிற. அனுப்பிட்டதுக்கப்புறம் இதே இப்போது ஏனம் கூட நான் லாஸ்ட் 5 டேஸாக ஏனத்தில் எல்லா ஏரியாவுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாருமே போய் பார்த்தாச்சு. இந்த பாசிட்டிவ் கேசஸ்ன்னு பார்த்தாச்சு. டிபார்ட்மெண்ட்னு கூட உட்கார வச்சுட்டு இந்த கோவிட் டைமில் எங்களை எல்லோரும் இது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி கூட நான் பேசியாச்சு. இப்போது ஆந்திரா டைமிங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாரு. நானும் கூட ஏன்னா மார்னிங் 6 to 1:00
யானத்தில் என்ன சொல் எல்லாருமே ஆல் பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் வெஹிக்கல் செக்ஷன் பீப்புள் அசோசியேஷன் எல்லாருமே கூட்டி பேசி இதில் நம்ம சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட் சைடு நுஞ்சி எங்களை ஏதோ கொடுத்துட்டாருன்னா லாக்டவுன் லாக்டவுனில் இந்த மாதிரி பரவாயில்ல, இப்போ இம்மிடியட்டாக கொடுக்கலன்னா யோ பாண்டிச்சேரி மாதிரி நமக்கு 8 o'clock வரைக்கும் எலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் அசோசியேஷன்ஸ் எல்லோரும் கூட பேசியாச்சு. அதே மாதிரி நானும் 5 days ஸ்டே பண்ணதில் டைமில் கூட பார்த்தாச்சு. ஈவினிங் ஷாப் இல்லைன்னு சொன்னால் எல்லோரும் க்ரௌட் எல்லாம் மார்னிங் வந்தது, பெரிய க்ரௌட் எல்லாம் மார்னிங் வந்தது அந்த மாதிரி இருக்குது. சண்டே ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணுறான், சண்டே லாக்டவுன் பண்ண க்ரௌடு சாட்டர்டே ஃபுல் ஷாப்ஸில் எல்லாம் இருக்குது. அதுக்காக நம்ம கவர்மெண்ட் சைட் இஸ் எ சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதோ ஆர் மாஸ்கோ ஆர் இஸ் எ ஹேண்ட் வாஷ் இதுக்காக ஒரு இங்கே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு பப்ளிக்கில் அவேர்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டு தேவை இருக்குது. இன்றைக்கி கூட நான் சிஎம்கிட்ட பேசி ஏனோங்கி இஸ் எ பாண்டிச்சேரி இது ஃபாலோ பண்ணது இஸ் எ பெட்டர். ஏன்னா ஆந்திரான்னு சொல்லி நம்ம சொன்ன கூட இஸ் எ க்ரௌடு லோக்கல் க்ரௌடு கூட மேக்ஸிமம் இஸ் எ ஷாப்ஸ் ஒர்க்கர்ஸு இந்த மாதிரி இருக்குது, எல்லோரும் ரொம்ப சஃபர் ஆகுறாரு. இந்த இஷ்யூ சிஎம்கிட்ட பேசுகிறேன். இந்த பாண்டிச்சேரி ஆல்சோ இப்போது நமக்கு நிறைய கேசஸ் வந்தாச்சு. இந்த வீக் நுஞ்சி இஸ் எ கேசஸ் ஆல்சோ இஸ் எ டபுள் ஆனதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்த கேசஸ்ஸு 125, 100 அந்த மாதிரி பாண்டிச்சேரி இருக்குதுன்னா டுமாரோ ஆர் டே டுமாரோ நுஞ்சி இஸ் எ டபுள் மினிமம் 200 கேசஸ் எவ்ரிடே வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அட்லீஸ்ட் 2 ப்ரைவேட் காலேஜஸ் என்டையர் இஸ் எ 2 காலேஜஸ்னி 2 காலேஜஸ்னி ஃபஸ்ட்டு இந்த கோவிட் ஹாஸ்பிட்டலை மாதிரி கன்வெர்ட் பண்ணது நல்லது. அதில் ஃபஸ்ட்டு எந்தெந்த காலேஜஸ் என்னதை கூப்பிட்டு சிஎம் லெவலில் ஒரு மீட்டிங் போட்டுட்டு கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒரு கோவிட் ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு தேவை இருக்க சாப்பாட்டு பில்லோ ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன இருக்குதோ அதுக்கு நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி கொடுத்தது நல்லதுன்னு சொல்லி நான் நினச்சிறேன். இன்றைக்கி கூட நான் ஜிஹெச் மார்னிங் விசிட் பாண்டிச்சேரி ஜிஹெச் விசிட் பண்ணியாச்சு. இஸ் எ ஃபுல் க்ரௌடு. நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்னு வந்துச்சுன்னா பேஷண்ட்டு 4-5% ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தது. நான் எம்எஸ்க்கு எல்லாருக்கும் இப்போ சொல்லியாச்சு, பேஷண்ட்டு தான் எமர்ஜென்சி கேஸ் மட்டும் ஒரு கேஸ்னு மட்டும் எலோவ் பண்ணுங்க. எலோவ் பண்ணிட்டு அது இன்சைடு கூட இருக்கக்கூடாது. எலோவ் பண்ணக்கப்புறம் ஜாயின் பண்ணியாச்சு, இம்மிடியட்டாக அனுப்புங்க. 2 கேட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு யாரு கூட எமர்ஜென்சி கேசஸ் ஃபேமிலி மெம்பர் நெசசிட்டி தேவை இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ஆள் மட்டும் எலோவ் பண்ணுங்க. ரிமைனிங் யாரு கூட எலோவ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். நான் எல்லா ஏரியா பார்த்துட்டா அது ஒரு ஹாஸ்பிட்டலில் சோஷியல் டிஸ்டன்ஸு முன்னாடி மாதிரி இல்லை, ஃபுல் க்ரௌடு வந்ததே இருக்குது. ஏறி சின்ன சின்ன கேசஸ் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி இருக்குது. பாண்டிச்சேரி மக்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி இந்த வித்தவுட் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட சின்ன சின்ன வியாதி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு வந்துச்சுன்னா பாசிட்டிவ் வந்ததுக்கு நிறைய சான்ஸு இருக்குது. அதுக்காக எது எமர்ஜென்சியோ அது மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி சிஎம்கிட்ட நான் இப்போ ஒரு 1 hour போய் பேசி ஹெல்த் செக்ரட்டரி அண்டு சிஎஸ்சியில் கூட பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட்டு இல்லைன்னு சொன்னால் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் நமக்கு ரொம்ப டேஞ்சர் பீரியடுக்கு டேஞ்சர் ஆகும். அதுக்காக கம்பேர் டு அதர் ஸ்டேட்டுக்குன்னா பாண்டிச்சேரி கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது. கானி நம்ம இதே மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா அதர் ஸ்டேட்டு மாதிரி இஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் கேசஸ் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்காக எங்களை எல்லோரும் சப்போர்ட் தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாருமே நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.